நீலி சூளி பைரவி. ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம் காளி. ருத்ர பைரவி, ரத்ன பைரவி, சண்ட பைரவி. ரீம் ரீம் ஐம் காளி நீலி சூளி பைரவி சாமுண்டி. காளி தேவி நீலி சூளி பைரவி காட்டேரி, ரத்த காட்டேரி. ரீம் ரீம் லீம் தும் காளி விஸ்வரூபிணி ஆவாஹயாமி ஆவாஹயாமி.
என்னடி நைட்டு பார்ட்டியில அந்த ஹீரோவோட ஃபுல் என்ஜாயா? என்ஜாயும் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏன் என்னாச்சு? நம்மள மாதிரி பொண்ணுங்க எந்த நேரத்துல எப்படி இருப்போம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு மூடு வந்து லைட் ஆஃப் பண்ணாலும் தூக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துருவாங்க. அது என்னவோ உண்மைதான். கிளைமேட் பார்த்த சீசன் என்னன்னு சொல்லிரலாம்னா எவ்ளோ ட்ரை பண்ணாலும் சரி பொண்ணுங்க மனசுல இருக்க ஃபீலிங் பசங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆமாண்டி, நம்மள மாதிரி பொண்ணுங்கள ரொம்ப ஸ்பெஷல். எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா இன்வென்ஷன் பண்ண சயின்டிஸ்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ண இன்ஜினியருக்கும் ஆர்டர் கொடுத்த காஸ்டியூமஸ்க்கும் இது ஸ்பெஷல்னு தெரியாத அளவுக்கு ஸ்பெஷல். சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நம்ம ஹீரோஸ்க்கு கால் பண்ணலாம் வா. போலாம். ஹலோ, நான் தான்டா ஸ்ரீஹர்ஷா. என்னடா கிளம்பிட்டியா? இல்லடா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்ப போறேன். டேய் சீக்கிரம் வாடா, நமக்காக பிரியாவும் வர்ணவும் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஆ ஓகேடா, சீக்கிரம் வா பாய். ப்ளீஸ் பா. வெய் வா, வெய் வாண்டறல. ஐயோ, டைம் 7 ஆயி போச்சு, என் புருஷன் வர நேரமாச்சு. டேய் எழுந்திரா, எழுந்து. ஐயோ அதுக்குள்ளே வா. என் புருஷன் வர நேரமாச்சு. உன் புருஷன் வர நேரமாச்சா? ஆமா, சீக்கிரமா சட்டை போட்டுக்கிட்டு கிளம்பு. இந்தா சீக்கிரமா கிளம்பு, இந்த விஷயம் தெரிஞ்சா என் புருஷன் கொன்னுடுவான். பெருசா கொடுத்துட்டா சட்டைய. அதுக்குள்ள அனுப்புது பாரு. எவ்வளவு நேரம்டா? கிளம்புறேன். எப்படி போறது? ஆயில் காலி ஆயிடுச்சு. என்ன ஆயில்? அதான் பைக்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஐயோ நீ எதுவும் ஃப்ரீயா பண்ண மாட்டியே. இந்தா வாங்கிக்கோ. தேங்க்யூ, பாய். 500 அந்த பக்கம் இல்லடா, இந்த பக்கம். இந்த பில்டப் கூட குறைச்சல இல்ல. பாபா, நான் குழந்தையா இருந்ததுல இருந்து உன்னதான் நம்பிக்கிட்டு வரேன். ஃபைனான்ஸ்ல படிக்க வச்ச, இன்ட்ரெஸ்ட் மாதிரி மார்க் கொடுத்த, லாட்ரி மாதிரி வேலை கொடுத்த, இனிமேல் லேட் பண்ணாம பர்மனண்டா பொண்டாட்டி கொடுத்துரு பாபா. அப்படியே உங்க பேரை சொல்லிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு என் குழந்தைக்கு உங்க பேரே வைக்கிறேன் பாபா. ஓகே பாபா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஆர்டர் சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. பார்க்க செம்ம ஸ்மார்ட்டாக இருக்க, ஆனால் சீப்பாக வெயிட்டர் வேலை பார்க்குற, ஏதாவது சாஃப்ட்வேர் வேலை பார்க்கலாம்ல? நீங்களும் தான் பார்க்க கேவலமாக இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு ரிச் சாஃப்ட்வேர் வேலை சார்? என்ன மாதிரி வெயிட்டர் வேலை பார்க்கலாம்ல? பெருசாக பேச வந்துட்டேன். சே, எல்லாருக்கும் இலக்கரமாக போச்சு. என்கிட்ட எவன் பேசினாலும் இப்படி தான் சொல்லுவேன், வெயிட்டர்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கேவலமாக போச்சே. ஹாய் சந்தோஷ். ஹே சந்தோஷ், உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க? ஹாய் ஹாய். அவங்க எங்க இருக்காங்களோ அங்க தான். பொண்ணுங்க கிட்ட பஞ்ச் டயலாகா? பஞ்ச் டயலாக்குக்கு பொண்ணா இருந்தானா பையனா இருந்தானா எங்க போட்டோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வெடிக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஐயோ டேய், ஃபர்ஸ்ட் உன்னோட சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணு. சீ, அங்க பாருடா, வராங்க பாரு ஹீரோஸ். ஹாய் பைடா. ஹாய் பைடா. என்னடா
கண்ணெல்லாம் சவந்திருக்கே, ராத்திரி தூங்கலையா என்ன? இல்லடா, நைட்டு T20 மேட்ச் நடந்தது அதான். நீ வாட்சரா இல்ல பிளேயரா? வாட்சிங் என்னடா வைரஸ் மாதிரி, ஒன்லி பிளே தான். கலகறல்ல கொஞ்சம் பாத்தாடு, பால் அடிக்கடி பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கும். யூ ரைட்டா? எரிதா? அது சரி, பவன் எங்கடா போயிட்டான்? ஆமா, அதான் எங்க போனான்? வெளிய விடு, வந்துட்ட. பிரசாதம் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. தினமும் எப்பரா பிரசாதம் கிடைக்குது? சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கடா, சாப்பிடு. ஐயோ, பிரசாதம் சாப்பிட்டா புண்ணியம் சேரும்னா உலகத்துல பாதி பேர் இஞ்சி இடுப்பழகில வர அனுஷ்கா மாதிரி ஆயிருவாங்க. டேய், அவ அவனோட நம்பிக்கையே சொன்னான். உன் அபிப்பிராயத்தை கேக்கல, நம்பிக்கைய மதிக்க கத்துக்கோ. அபிப்பிராயங்கள் ஒழுக்கத்தை பாராட்டுற மாதிரி இருக்கணும்டா. நல்லா சொன்னமேகா. சரிடா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சா கடல் அலைகள் ஏன் அப்படியே இப்படி வருது? அப்படியே போறதுக்குதான். See, today I'm going to rock my walk. Oh, let me see that. Yeah, you shut see. Up, yeah. Evening is discharge panidla. Okay. Ah, ama, ama. Empty da mode polam. ஒரு பொழப்பா, கோடி கணக்குல செலவு பண்ணுவாங்க. இதுக்கு செலவு பண்றதுல என்ன கஷ்டம்? ஏபிசிடி எல்லாம் பக்கத்துல பக்கத்துல வைக்கணும் தெரியாது. எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாதி வாழ்க்கை திண்டாட வேண்டியதா இருக்கு. சி, ஏ சப்னா, லைஃபே போரா போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது என்னது? அது கூட தெரியாதா? மவுஸ் பேத்துருவேன், வேலைய பாரு. சி, பொடி லூஸ் பாபா. ஓம் ஸ்ரீ சாய்நாதன் நமோ, ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன். டேய் டேய் டேய், என்னடா என்னடா பண்ற? பாபாவோட மந்திரத்தை படிச்சிட்டு இருக்கடா. டேய், இது கோயில் இல்லடா, பூஜையை நிறுத்திட்டு வேலைய பாரு. மேனேஜர் மட்டும் பார்த்தாருன்னு வையி, உனக்கு மணி அடிச்சிருவாரு. ஐயோ, ஹலோ. யெஸ் சார். ஓ, டீம் கூட்டிட்டு வரோம். யா, லெட் இஸ் கமிங் சார். ஓகே சார். கம் ஃபாஸ்ட். ஓகே சார். ப்ரீதி, பிரியா சார் வர சொல்லிருக்காரு. டேய், எம்டி நம்மள வர சொல்லிருக்காரா? கம் ஆன். மே ஐ கம் இன் சார்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சூர்யா, உங்க ப்ராஜெக்ட் வர்க் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நம்ம கம்பெனில இருந்து அப்ரிசியேஷன் வந்தது. அது மட்டும் இல்ல, உங்க டீம் ஃபுல்லா வெகேஷன் லீவுக்காக இங்க ட்ரிப் போறதுக்கு செக் போட்டு கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் ஆசம் சார். எஸ் எஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். थैंक यू सर. थैंक यू. थैंक यू सर. थैंक यू सर. सो मच. गो अहेड. ओके. ஜாமலே இருக்க முடியுமா? இருத்துவிட்டேன் காதலையிலே. வராமலே போக முடியுமா? விரைந்து விட்டேன்.
இங்கு கனவுகளின் சொல்லிட்டாங்க. இணங்கி வந்து நான் கேட்கிற வரத்தை எனக்கு அள்ளி கொடு. அதுக்கேத்த வழிய என்னோட காதுல சொல்லு. ஒரு வார்த்தை பேசாம நான் செயல்படுத்துவேன். நான் சொன்னது கேக்குதா? சொல்லு சொல்லு. உன்னுடைய கடினமான பூஜையை பாராட்டுற மாதிரிக்கா, இப்போ நீ என்னோட பிடியில இருக்கிறவன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. மரணம் இல்லாத வாழ்க்கை, நிரந்தர இளமை, அமரனாய் இருந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகணும். மானிடர்கள் எல்லாரையும் என்னோட அடிமைகளா வச்சுக்கணும். இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்யணும். அதுக்காக நீ உன்னோட உயிர் ஜோதியை எடுத்து பத்திரப்படுத்தணும். உயிர் ஜோதிய பத்திரப்படுத்தணுமா? எங்க, எப்படி? எங்க வெச்சா எந்த நேரத்துல பூலோக மானிடத்துல உயிர் துடி துடிக்குமோ அவனோட வாழ்க்கை மேல ஆசை தீராம எங்கேயும் போக முடியாத ஆவிகள் உடல பிரியுதோ அந்த நொடி உன்னுடைய தீராத ஆசைக்கு அடிக்கல் நட்டு அந்த பஞ்ச ஆவிகளையும் உன்னுடைய கைப்பிடியில வச்சுட்டு உன்னுடைய உயிர் ஜோதிக்கு எந்த நேரமும் காவலா இருக்கவே. அந்த இடம் எங்க இருக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இருந்து தெற்கு திசையில எந்த தயக்கமும் இல்லாமல் போனா அந்த இடத்துக்கு நீ நெருங்க நெருங்க உனக்குள்ள உணர்வுகள் தெரியும். உணர்வுகளா? என்ன அது? அந்த இடத்துக்கு நீ நெருங்க நெருங்க உன்னுடைய காலடி தூசு ஒரு சுழல் காற்றா சிறிதளவு மாறும். உன்னுடைய இடது தோல் துடிக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய கண் இமைகள் கனமாக ஆரம்பிக்கும். ஆகாயத்துல காக்காக்கள் பறக்க ஆரம்பிக்கும். காக்காவுடைய சத்தம் எந்த திசையில போகுதோ அந்த திசைக்கு போ. அதோட புலம்பல் சத்தம் எது வரைக்கும் கேக்குதோ அது வரைக்கும் போ. அந்த இடத்துக்கு நீ போனதுமே உன்னுடைய முகம் அளவில்லாத ஒளியால் பிரகாசிக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எத்தனை தடவை பண்ணாலும் லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தடவை லைன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏண்டா, என்னாச்சு? தனியா பேசிட்டு இருக்க? ரொம்ப நேரமா எங்க அப்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. திரும்ப ட்ரை பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னதான் திரும்பினாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. டேய் முட்டாளே, திரும்பி முயற்சி பண்ணுனா நீ திரும்பி முயற்சி பண்றது கிடையாதுடா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு முயற்சி பண்ணுன்னு அர்த்தம். ஓஹோ, என்னாச்சு சூர்யா? பெருசா உண்டாகல, நம்ம பையனோட திறமை எப்படி இருக்குன்னு வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி போலாம். டேய், நம்ம போகும்போது அந்த பாபாவை வேண்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன மைசூருக்கு அப்பவோ? போற வழி டிரைவருக்கு
அந்த கடவுளுக்கு இல்லடா. போக போற தூரம் கிலோமீட்டர்ல தான் இருக்குமே தவிர பக்தியால இல்ல. நீ ஸ்டார்ட் பண்ற சூர்யா, போலாம். ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் गाइस. நான் பின்னாடி உட்காருறேன். நான் தான் பின்னாடி உட்காருவேன். அப்ளோ முடியாது. ஓகே சரி, உட்காருங்க. ஓகே போலாம். டேய் சாங்ஸ் போடுறா மச்ச, நல்ல ஒரு குத்துப்பட்டா போடுறா. விளையாடி பாடி பாடி மறுமாடி.
என்னடா ஆச்சு உனக்கு? பாத்ரூம் போயிட்டு வரேன்டா. என்னடா உனக்கு என்ன, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்குமா என்ன? அடக்க முடியாதுடா, போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்டா, வெயிட் பண்ணுங்க. எப்படி சார்? டேய் எப்படி சார்ரா? ஐயோ எம்டி என்ன எங்க வந்து தூங்குறாரு? எங்க எம்டியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க எம்டி சார். டே மச்சான், நம்ம எம்டி சார் யாரோ கொலை பண்ணிட்டாங்கடா. சூர்யா, டே சூர்யா, டே டே சூர்யா, டே எங்கடா போனீங்க சூர்யா? டே சூர்யா, டே வாங்கடா, இத வந்து பாருங்கடா. எம்பி சார வந்து பாருங்கடா, எப்படி படுத்து கிடக்குறாரு, வாங்கடா. டே அவர் சாவ வச்சிட்டாங்கடா, வாங்கடா. ஆமாடா, அங்க பாத்துடா எம்பி சார்ரா. எங்கடா சொல்லி ரத்தம் கொடுத்துடா, வாடா. பயமா இருக்கா, டே வந்து பாருடா, சீக்கிரம் வாங்கடா, அங்க பாருங்கடா. ஸ்ரீஹர்ஷா, ஹலோ சார். ட்ரிப்புக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம் சார். அங்கே ரீச் ஆகிட்டு ஒரு கால் பண்ணுங்க. ஹாப்பி அண்ட் சேஃப் ஜேர்னி. தேங்க்யூ சார். ஓகே தென், பாய். ஓகே சார், பாய் சார். அவரா பேசுறாரு? இப்போ அவ்வளோ நேரம் இவர்கிட்ட தானே பேசினேன், வேற என்ன பண்ண? இங்கே என்னடா பார்த்த? இப்போ தானே நான் எம்டி கிட்ட பேசினேன். டேய் சந்தோஷ், அங்கே எதுவும் இல்லைடா. பார்த்தடா, போடா டேய். சும்மாடா போறிட்டு இருப்பா, வா. நீ போடா, சீக்கிரம் வாங்கடா. வாங்கறல நீ, அப்புறம் அடிச்சு போ. என்ன பண்றது? டே அங்க ஏதோ மாளிகை மாதிரி தெரியுது இல்ல? நாம இந்த நேரத்துல இங்க இருந்து கிளம்பி ரிஸ்க் எடுக்கிறது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. பொண்ணுங்களும் நம்ம கூட வந்திருக்காங்கல்ல, நம்ம வேணா அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேடா, நல்ல ஐடியா தான், போலாம் வாங்க. பிரியா இறங்குங்க, எல்லாரும் அங்க போலாம் வாங்க. அங்க என்ன இருக்கோ போய் பார்க்கலாம். டே இது ஏதோ பேய் மாளிகை மாதிரி இருக்குடா. பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். உள்ள வரீங்க யார் நீங்களா? ஆக்சுவலி நாங்க சென்னையில இருந்து வரோம். நாங்க வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்ணலாமா? உள்ளத ரிசப்ஷன் இருக்கு, உள்ள போய் கேளுங்க. சரி, ஓகே ஓகே, உள்ளே போ. டே இந்த மாளிகையை பார்த்தாலே பயமா இருக்கடா, ஒருவேளை உள்ள ஏதாவது பேய் இருக்குமா? ம்
காட்டுல மாளிகை எப்படி வந்துச்சு? ஐயோ, என்ன இப்படி இருக்கு? இத பாக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பயமா இருக்குடா. டேய், ஃபிகர் சூப்பரா இருக்கு. வீடு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா ஃபிகர் ஃபிட்டா இருக்குடா. டேய், சும்மா இருக்க முடியாதா? சொல்லுங்க, பேஷண்ட் யாரு? ஓ, இது ஹாஸ்பிடலா? ஹாஸ்பிடல்னு தெரியாம தான் உள்ள வந்தீங்களா? நோ நோ, அந்த மாதிரி இல்ல. நாங்க சென்னையில இருந்து வரப்போ கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்க பக்கத்துல ஸ்டே பண்ற மாதிரி எந்த இடமும் இல்ல. அப்புறம் இந்த மாளிகைய பார்த்து தான் உள்ள வந்தோம். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நைட் நாங்க ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்பிடுவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஹாஸ்பிடல் இருக்குறது இந்த ஊர்ல பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. அப்படியே நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அங்க போய் உட்காருங்க. டேய், அங்க உட்காரா? எதுக்குடா? போடா. பின்னாடியே வர. என்னடா, சீக்கிரம் வந்துடுறா, எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. சரி, வேலை முடிஞ்சது வர, என்ஜாய் பண்ண. சரிடா, இவன் சீக்கிரமா வந்துட்டா நான் போவேன். பெட் மேல படுத்துக்கோங்க. ரெண்டு பேருக்கு இடம் பத்துமா? ஓ, சாரி சாரி, நீங்க பிளட் எடுக்கணும்ல, மறந்து போயிட்டேன். ஓகே ஓகே. வலி தாங்க முடியுமா? உங்களுக்காக எவ்வளவு வலி வேணாலும் தாங்குவேன். கொஞ்சம் பொறுமையா குத்துங்க, ரொம்ப வலிக்குதாங்க. சில பெயின்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. ஆமா, இந்த பிளட் எதுக்காக எடுக்கறீங்க? குடிக்க போறீங்க? ஜோக்கு தானே, இன்னொரு பேஷண்ட் குடிப்பீங்களா? தெரிஞ்சுகிட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா? நீங்க திருட இல்லங்க, நான் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிங்க. நீங்க பஞ்சேனா பஞ்சே, மஞ்சேனா மஞ்சே. ஐயோ, இவ உள்ள போயிட்டு என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் சீக்கிரமா வெளியே வந்தா நல்லா இருக்கும். வேலைய முடிச்சிட்டான். ஏண்டா, பிளட் குடுத்துட்டியா? குடுத்துட்டா. பிளட் மட்டும் குடுத்தியா இல்ல வேற ஏதாச்சும் குடுத்தியா? கேட்டது எல்லாம் குடுத்துட்டா. கேட்டது எல்லாத்தையும் குடுத்துட்டியா? அப்பா, எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன்டா நீ. சூர்யா, சொல்லு. வர்ணா, காதல்னா என்னடா? பார்க்குக்கும் பப்புக்கும் சுத்துறது அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? ஒரு பையனுக்கு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வேணும், அதே மாதிரி பொண்ணுக்கும் அப்படியே ஒரு பையன் வேணும். அப்போதான் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தப்பு பண்ண தோணும். நிஜம்தான்டா, எப்பவும் லவ்வர்ஸ் பப்புக்கும் பார்க்குக்கும் தானே போவாங்க. அது கோவிலுக்கு போனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுமே. அப்படின்னா லவ்வர்ஸ்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அதுல தங்கம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் எப்படி லவர்ஸா இருக்க முடியும்? அதான் கல்யாணம் வேண்டான்றது. எப்பவுமே காதல பகிர்ந்துகிட்டு எப்பவும் லவர்ஸாவே இருப்பாங்க. அப்படின்னா நம்மளும் எப்பவுமே லவர்ஸாவே இருந்துடுவோமா? சேச்சி, லைஃப்ல யாவும் உன்னை காதலிப்பான், நான் உன கல்யாணம் பண்ணிப்பேன். அதென்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் பண்ண மாட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் என்ன? காதல முழுக வச்சு சிருஷ்டிய உருவாக்கினா காதல் தானா வரும். இப்ப என்னதான் பார்க்குக்கு போனாலும் பப்புக்கு போனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதா, அப்பதான் நல்லா இருக்கும். நீ எப்பயும் இப்படிதான். மழை காலத்துல மழை பெய்ய மாதிரி எப்படி வறட்சி ஆகுமோ அந்த மாதிரி காதலிக்கும் போது முத்தம் கொடுக்கலனா வறட்சி ஏற்படும். இப்படியே சொல்லிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல குழந்தைதான் வரும். சயின்ஸ்ல மாற்ற அளவுல நான் அவ்வளவு டச் பண்ண மாட்டேன். பிளீஸ், என்னால தாங்கிக்க முடியலடி, என்னால தாங்கிக்க முடியலடி. Thank you.
போதும் விடு சூர்யா. அதுக்குள்ளயா? போதும்னு சொல்றல்ல, மீதி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா இப்பவே எல்லாத்தையும் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? வெறும் ஒரே தடவை பண்றதுனால ஆசை தீர போறது இல்ல. வேண்டாம், ஒரு தடவை பழகிடுச்சுன்னா தினமும் பண்ண தோணும். நோ வர்ணா, அப்படிலாம் கேட்க மாட்டேன் பிளீஸ். ஐயோ சாமி, நீ கேக்கலனாலும் நான் கேப்பேன்ல. இப்பவே என்னால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. உன்னை யாரு பண்ண சொன்னா வர்ணா? உண்மையை சொல்ல, அந்த பைத்தியக்காரனை பார்த்து நீ பயந்ததானே? ஆமாண்டி, நான் அந்த பைத்தியத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். அந்த பாப்பாவை பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. ஆமாண்டி, ரொம்ப அழகா இருக்கு. பாப்பா வா வா வா. பாப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்காக சிரிக்கிறீங்க? சரி, எனக்கு தெரியாது, ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு. சில பேர் கஷ்டத்தோட வந்து சந்தோஷமா வெளியில போவாங்க, சில பேர் வழியால வந்து சுகமா வெளிய போவாங்க, ஆனா சில பேர் உயிரோட வந்து போனமா போவாங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கிற வரைக்கும் அழுவாங்க, வருத்தப்படுவாங்க, சிரிப்பாங்க. இந்த சின்ன வயசுல உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? இந்த உலகத்துல பாதி பேர் மனுஷங்க ஹாஸ்பிடல்ல தான் பிறப்பாங்க. அப்ப ஹாஸ்பிடல்ல பத்தி எனக்கு தெரியாதா? மனுஷன் படுக்கிறதுக்கு பெட் வேணும், மனுஷ உயிரோட வாழ்றதுக்கு பிளட் வேணும், புரிஞ்சுதா? எதுக்கும் நல்லது, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. நல்ல குழந்தை இல்ல? எனக்கும் இந்த மாதிரி பாப்பா தான் வேணும். எனக்கும் இந்த மாதிரி பாப்பா தான் வேணும். அந்த மாதிரி பாப்பா வேணும்னு கேட்க வேண்டிய இடமா இது? பெட்ரூம்ல எல்லாம் கேட்கணும். ஷட் அப் சூர்யா. சூர்யா, வாஷ்ரூம் போயிட்டு வரோம். என்ன இவ்ளோ ஸ்டெப்ஸ் இருக்கு? ஆமாண்டி, ஏறவே முடியல. இந்த ஹாஸ்பிடல்ல வாஷ்ரூம்ஸ் எங்க இருக்கு ஏதன்னு கூட தெரியல. ஆமாண்டி, யாராச்சும் வழி காட்டினா நல்லா தான் இருக்கும். பாப்பா, நீயா? ஆமா, நான் தான். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா? நோ நோ, இன்னும் ஆகவே இல்ல. அப்படினா உங்க உங்க லவர்ஸா? இல்ல, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு லவ் பத்தி எல்லாம் கூட தெரியுமா? இந்த காலத்துல அம்மா வயித்துல இருக்கும் போதே காதல்ல விழுந்துறாங்க. நீங்க விழுறதுல தப்பே இல்ல. ஐயோ, அப்பனா நீயும் காதலிச்சிருக்கியா? எங்க அம்மாவை காதலிச்சேன். ஏன் அம்மாவை காதலிக்க கூடாதா? யாரு மேல கட்டினாலும் பாசம் ஒண்ணுதான். ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும் இல்ல, எந்த ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருந்தாலும் காதலர்கள் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு உன்ன மாதிரியே பாப்பா வேணும்னு தோணுது. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் என்ன மாதிரியே பாப்பா உனக்கு பிறக்கும். அதோ அந்த பக்கம் இருக்கு பாத்ரூம், போங்க. என்னடி பாப்பாவை இங்க காணோம்? இங்க எல்லாமே வினோதமா இருக்குல்ல. சரி வா, வாஷ்ரூம் போலாம். சரி போலாம் வா. பிரியா, நீங்க வெயிட் பண்ண. ஹே, நான் தான். ஆனாலும் இப்படி பயந்தா எப்படி? பீ கூல், போங்க.
வர்ணா, 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 ஸ்ரீ, 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 சூர்யா, என்னாச்சு, சூர்யா, எனக்கா நான் ராபிட் மாதிரி எனக்கு என்ன ஹாபிட் இருக்க போது? அப்படியா? எந்த ஹாபிட்ஸும் இல்லையா? இல்ல. அப்படியா? ஆமா. வர்ணா, 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 கதவு தர, வர்ணா. சார் வணக்கம் சார், இங்க ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார், எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். ஹலோ சிஸ்டர், கொஞ்சம் எல்லாரையும் வெளியில அனுப்புங்க. நீங்க எல்லாம் வெளியே போங்க, வெளியே போங்க. வாங்கடா போலாம். நீங்களே கொஞ்சம் வெளியே போங்களேன், உங்களை தான். வாங்க வெளியே போங்க. பிபி செக் பண்ணீங்களா? இப்போதான் செக் பண்ணோம் சார். எவ்வளோ இருக்கு? நார்மலா தான் இருக்கு. டெம்பரேச்சர் செக் பண்ணீங்களா? ஆமா இப்போதான் டாக்டர். எவ்வளோ இருக்கு? நார்மலா தான் இருக்கு. டாக்டர் சார், அவளுக்கு என்னாச்சு? டோன்ட் வரி, லோ பிபி வந்துருச்சு, அதனால தான் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, நார்மல் ஆயிடுவாங்க. டாக்டர் சார், அவளுக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லை சார். லோ பிபிங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி கிடையாது, டெய்லி வர்றதுக்கு. அது தள்ளி இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் மாதிரி எப்பயாவது தான் வரும். டோன்ட் வரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் சீஃப் டாக்டர் வருவார், அவரும் செக் பண்ணுவார். அதுக்குள்ளே நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், பேக் கொடுமா. இந்த டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்து டெய்லி 3 times கொடுங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருங்க. சரிங்க சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். வெளியில மெடிக்கல் ஷாப்ல இந்த டேப்லெட்ஸ் கிடைக்கும், வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். டேய், அதை என்கிட்ட கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். மேடம் சரி, போலாமா? பாருங்க, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் போதும். ஓகே மேடம். டேய் சூர்யா, நீ அவ கூட இருந்து பார்த்து சரியா, நாங்க கீழே வெயிட் பண்றோம். சரிடா. பிரியா வா, போலாம். டேய், பாத்ரூம்ல எப்பறா அவ வழுக்கி விழுந்திருப்பா? தெரியலடா, எனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு என்ன வரட்டும், அவளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டேய், அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்கும் சொல்றியாடா? ஒண்ணு நடந்திருக்காது, நீயே ஒண்ணுத கிரியேட் பண்ணாத. வா போலாம். என்ன வேணும்? பன்னீர் பிஸ்ஸா வேணும். அட என்னையா பேசிட்டு இருக்க, மெடிக்கல் ஷாப்ல வந்து மெடிசன் வாங்காம வேற என்ன வாங்க வந்திருக்கோம்? இந்த மெடிசன்ஸ் கொடு. ஏன் அப்படி கோவப்படுற? இந்த வாங்கிக்கோ. இந்தாங்க டேப்லெட்ஸ்லாம். என்னாச்சு இவ்ளோ லேட்? போகும்போது உங்க ஞாபகம் வந்ததனால என் நெஞ்சு திறந்து உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டேன், அதா லேட் ஆயிருச்சு, சாரி. நீங்க ரொம்ப குறும்பு, அழகா பேசுறீங்க. நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், என்ன எல்லாரும் குறும்பு கிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க. சரிங்க, நான் டேப்லெட் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கே கிக்கேறுது,
ஹாய் பிரியா. ஸ்ரீ விடு ஸ்ரீ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கம் ஆன் பேபி, வி ஆர் இன் லவ். இதெல்லாம் இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண போகிறோம்? ஒரே ரூமில் ரெண்டு பேரும் தனியாக இருக்கோம். இந்த சான்ஸ் வேறு எப்போ கிடைக்கும் சொல்லு? இந்த மாதிரி சான்ஸ்லாம் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. உன் பேச்சை கேட்டு கம்மிட்டானா அப்புறம் நான் அபோஷன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். விடு ஸ்ரீ. பிரியா, 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 ஐயோ ஒரு நிமிஷம் இரு பிரியா. ஒரே ஒரு சான்ஸ் பிரியா. ஐயோ ஸ்ரீ, ஐயோ ஸ்ரீன்லாம் சொல்லக்கூடாது. கிஸ் மீ ஸ்ரீன் தான் சொல்லணும். அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறமா தான். சரி, அப்போ ஒன்று பண்ணலாமா? என்னது? ஒரு நிமிஷம். அப்போ ஜாலியா சரக்கடிக்கலாமா? ஸ்ரீ என்னது இது? உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? உன்னை இப்படி கோவத்துல பார்க்கும்போது எனக்கு உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணும் தெரியுமா? ஸ்ரீ ப்ளீஸ் பீ சீரியஸ். இங்க வரதுக்காக என் பேரண்ட்ஸை சமாளிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பிரியா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ற? நான் தான் லிமிட்டை தாண்ட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, சும்மா ஒரு கம்பெனி கொடுத்தா என்ன தப்பு? கம்பெனி கொடுத்தா தப்பு இல்ல, ஆனா அதுக்கப்புறம் பசங்க உங்க லிமிட்ஸ் தாண்டிடுவீங்க. அதான் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ப்ராப்ளம். உங்க மனசை நோகடிக்க முடியாம, நோ சொல்ல முடியாம சைலண்ட் ஆயிடுவோம். நாளைக்கு நடக்கக்கூடாது ஏதாவது நடந்துட்டா சொசைட்டில பிளேம் ஆக போறது நாங்க தானே. அதனாலதான் நான் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். மத்தபடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இல்ல. சாரி பிரியா, நீ ஃபியூச்சரை பத்தி இவ்வளவு யோசிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் உன்னையும் மத்த பொண்ணுங்க மாதிரியே நினைச்சிட்டேன். ஐ அம் ரியலி சாரி பிரியா. ஐ அம் வெரி வெரி சாரி பிரியா. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க வேண்டியது சாரிஸ் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்க வேண்டியது தேங்க்ஸ் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். பிரியா, அட்லீஸ்ட் ஒரே ஒரு கிஸ். ஐ அம் சாரி. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஐயோ. ஹாய் ஐஷு, உனக்கு ஒண்ணு சொல்லலான்னு இருக்க. ஒரு விஷயம் என்ன? ஒரு புக்கே சொல்ல கேக்குறேன். உன்னை பார்த்த உடனே என் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சது. அப்படியா? ஐயோ பாவம், இந்த வயசுலயே ஹார்ட் அட்டாக்கா? இது அந்த ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஒரு அழகிய பார்த்ததால வந்த ஹார்ட் அட்டாக். அப்படியா? நான் இப்ப என்ன பண்ணனும்? மத்த எல்லாரும் பண்ணிக்கிறாங்களே கல்யாணம், அத பண்ணிக்கலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நைட் தூங்கும் போது லைட் போட்டுக்கிட்ட மாதிரி. பரவாயில்ல, பில் எவ்வளவு வந்தாலும் அத நான் கட்டிடுறேன். அப்படியா? எங்க அப்பா ஹரி படத்துல வர வில்லன் மாதிரி தெரியுமா? நான் உனக்காக அதே படத்துல ஹீரோ ஆயிடுவேன். ஓ, அப்படின்னா நான் சந்திரமுகி படத்துல வர ஜோதிகாவா மாறிடுவேன். நம்ம கேரக்டர் நல்லா ஸ்டடி பண்ணிட்டா போல. சிஸ்டர், சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. பேஷண்ட் ரூம்ல யாரும் இருக்க கூடாதா? ஹலோ, சீஃப் டாக்டர் வராரு, கொஞ்சம் வெளியே போங்கல. ஓகே மேம். வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர், ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுல? நோ ப்ராப்ளம். ஐ திங்க் ஷீ இஸ் இன் பீரியட்ஸ் டைம் நவ. அந்த பாடி பெயினாலையும் பேக் பெயினாலையும் இப்படி எல்லாம் நடந்திருக்கும். இன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டோம், நாளைக்கு நான் மறுபடியும் வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர்.
ஏ மேகா, ஆமா எனக்கு ஒரு டவுட். என்னது? மீன்ல முள்ளு இருந்தா எப்படி சாப்பிடணும்? ஆமா எப்படி சாப்பிடணும்? செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடணும். எப்படி? கால்ல முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? செருப்பு போட்டுப்பேன். அதே தான் இதுவோ. சி போடா, நீ ரொம்பதான் ஜோக் அடிக்கிற. நீ பக்கத்துல இருந்தா சிரிப்பு மழைதான். நீ சம்மதிச்சா போதும், வாழ்க்கை பூரா பக்கத்திலே இருந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். உண்மையாவா? தேவைப்பட்டா உனக்காக நான் படத்துல வர காமெடியன் மாதிரி மாறிடுவேன். இந்த டயலாக நீ எத்தனை பொண்ணுங்க கிட்டடா சொல்லுவ? அதெல்லாம் எக்கச்சக்க பொண்ணுங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இது ஹாஸ்பிடல் மாளிகை. பாப்பாவை பார்க்கணும். ஏன் பாப்பாவை பார்க்கணும்? போற, இங்க யாரும் இல்ல, வாட்ச்மேன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பாப்பா பாக்கணும். பாப்பா என்னாச்சு, ஏன் அழுற? யார் அவரு? ஏன் அழுற பாப்பா? சாக்லேட் சாப்பிடுறியா? வேற என்ன வேணும்? என்ன வேணும் பாப்பா? எனக்கு ஒரு நல்ல பாட்டு வேணும். நல்ல பாட்டா? டேய், நல்ல பாட்டு வேணும்.
சூளி பம், திரி சூளி பம், சங்கரி பம், பாவாஹயாமி சங்கரி பைரவி திரிசூலி பம், மகாகாளி பைரவி சங்கரி, பத்தினி சித்தினி சுகத்தினி யாமினி காமினி யாவாஹயாமி, மகாகாளி நீலி சூளி பம், திரி சூளி பம், சங்கரி பம், பாவாஹயாமி சங்கரி பைரவி திரிசூலி பம், மகாகாளி பைரவி சங்கரி, பத்தினி சித்தினி சுகந்தினி பைரவி சுந்தரி பயங்கரி ஆவாஹயாமி, ஸ்ரீம் ரீம் ரீம் க்ளீம் ஐம் காளி. டாக்டர் 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 டாக்டர், என்ன யாரையுமே காணோம்? எங்க தேடியும் கிடைக்கலையே. என்னடா பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் பாத்தாச்சுடா, யாரையுமே காணும்டா. நானும் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லடா. நான் கூட பார்த்தேன்டா, யாரையுமே காணோம். ஒருவேளை டாக்டர்ஸ் எல்லாமே ரிசப்ஷன்ல இருப்பாங்களா? ஏய் கரெக்ட்டா, அங்கேயும் போய் பார்க்கலாம். வாங்க வாங்க போலாம். டாக்டர் 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 டாக்டர், எங்க இருக்கீங்க?
காமெடி பண்றா பண்ணுடா. இந்த நிலைமையில எப்படிங்க நான் காமெடி பண்றது? இதுவே காமெடி அல்ல. அப்ப என்ன வாழ்க்கை ஃபுல்லா சிரிக்க வைக்கிறேன்னு சொன்னியடா? இப்ப என் வாழ்க்கை என்ன ஆக போதுன்னே தெரியல. இதுல எப்படிங்க நான் உங்களை சிரிக்க வைப்பேன்? ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லுடா. லவ்வா?
கேட்கணும் போல இருக்குடா. நான் எப்படிங்க உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்றது? உங்க வயசுனா என் வயசுனா? உன் ஏஜ் தான் ஏறும், என் ஏஜ் ஏறாது. எப்பவுமே நான் இளமையாவே இருப்பேன். சுசு என்னடா இந்த நேரத்துல சுசு வராம சிரிப்பா வரும்? இத போயிட்டு வந்துடுறா மேடம். மறுபடியும் வருவியா? மறுபடியும் மறுபடியும் வர்றதுக்கு இது என்ன பாப்பாங்க? வர மேடம், ப்ராமிஸ். சரி போ. ஓகே மேடம், நான் வரேன். பின்ன என்ன, பேய்கிட்டயே வச்சுக்குவீங்களா? காதலிச்சிக்கலாமாடா. உங்க காதலிக்கிறதுக்கு நீ தான் பொண்ணா? ஏன் ஒரு பேய் காதலிக்க முடியாது? போ. பின்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீடா. அப்ப பாக்கறதுக்கு நீ ஹீரோயின் மாதிரி இருந்த, இப்ப பாரு பேய் படத்துல ஒரு பேய் மாதிரியா இருக்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், போடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன கல்யாணம் பண்ணிட்டு 20 குழந்தைகளை பெத்துக்கணும். 20 குழந்தைகளா? நான் என்ன மனுஷனா இல்லனா பண்ணியா 20 பேத்து போடுறதுக்கு? என்ன விட்டுடு, நான் போயிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறேன். நீ ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டா என் ஃபேமிலி எப்படி டெவலப் ஆகும்? உன் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இல்லையாடா. நீ என்ன பயமுறுத்துறா? நான் ஒத்துக்குவேனா? நீ ஒத்துக்குவடா, நான் உன்னை ஒத்துக்க வைக்கிறேன். டேய் என்னடா நடக்குது? டேய் இங்க பேங்க எங்க கூட விளையாடுதுடா. டேய் டூர்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களேடா. ஆமா, நிஜமாவே வந்து மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு வாஷ்ரூம்ல என்ன ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, அப்பதான் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன். அப்படின்னா இவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணது கண்டிப்பா பேய் தான். ஓ காட், இப்ப என்ன பண்றது? முதல்ல இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்றத யோசிங்க. கிளம்பலாம், இங்க இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போயிடலாம். வெளியே போனாலும் உள்ள வரணும்னாலும் ஒரு வழிதான் இருக்கு.
நமக்கு ஒன்னும் ஆகாது, பேய்ங்க நம்மள பயமுறுத்துமே தவிர நம்மள ஒன்னும் பண்ணாது. சிசி கேமரா பாடுறா, தேடி பாக்கலாம். சரி வாடா போய் பாக்கலாம். இந்த ரூம்ல போய் பாக்கலாம்டா. சரிடா. டேய் நீ அந்த கபோர்ட்ல பாரு. ஓகேடா. கரெக்டா செக் பண்றா, ஏதாவது கிடைச்சதாடா? இல்லடா. இந்த டிஸ்க்ல ஏதாவது இருக்கா? இல்ல எதுவும் இல்ல. டேய் எதுக்கு வெளியே போய் பாப்பாண்டா? டேய் ச்சே ஒண்ணுமே காணுமேடா. ஓ ஷிட், பக்கத்து ரூம்ல பாக்கலாம்டா வா. என்னடா அது? அதை பாரு. டேய் இது பாஸ்வேர்ட் கேக்குதுடா. இத ஓபன் லாகின் பண்ணா உள்ளே போக முடியும்டா. டேய் இத ஓபன் பண்ணு. ஓபன் ஆகுது, ஓபன் ஆகுது பாரு. பண்றா என்ன இது? பிரெக்னன்ட் லேடிலாம் இருக்காங்க. என்னால முடியல. சீதா நீ பயப்படாத. சீதா டாக்டர் வர சொல்ற. கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் பொறுத்துக்கோ சீதா. ஒன்னாகாது உனக்கு. நான் இருக்க. என்னங்க சீதா? சீதா சீதா டாக்டர் நான் வர சொல்றேன், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா? இத வந்துடுற டாக்டரை பாத்துட்டு வர. அம்மா டாக்டர் எங்க இருக்காருமா? எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு வழி வந்துருச்சுமா, ரொம்ப துடிச்சிட்டு இருக்காமா. டாக்டர் பிஸியா இருக்காரு, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கம்மா. 30 நிமிஷம் நான் வெயிட் பண்றேமா, ஆனா அவரால பொறுத்துக்க முடியாதுமா. தயவு செஞ்சு டாக்டர் வர சொல்லுங்கம்மா. டாக்டர் பிஸியா இருக்காருன்னு சொல்றேன்ல, நீங்க வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க, இல்லனா வேற ஹாஸ்பிடல். அட என்னமா பேசுறீங்க? ப்ளீஸ்மா அங்க பாருங்கமா, வழியில துடிக்கிறா. தயவு செஞ்சு டாக்டர் வர சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணுங்க. உன்னை இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா ஐ ஃபீல் வெரி யங். உனக்கு தெரியுமா டார்லிங்? என்ன இது பேஷண்ட் ரூம்ல? அந்த மேட்டரை விடு, நம்ம மேட்டரை சொல்லு. நான் என் புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன். அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க தானே. புது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்க போகுது சொல்லு. அதுவே இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணா உனக்கும் எனக்கும் லைஃப் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான், சொர்க்கத்தோட உச்சிக்கே போயிடலாம். டாக்டர் சார், டாக்டர் சார்,
நேரத்துல எங்க இருந்த வரத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்கு சீதா, சீதா, நீ பயப்படாத சீதா, உனக்கு ஒண்ணாகாது. டாக்டர் வந்துருவாரு இப்ப. சீதா நீ கொஞ்சம் பொறுமையா இரு சீதா, ஒண்ணாகாது ஒண்ணாகாது. நான் இருக்கேனே சீதா, ஒண்ணாகாதுமா, இந்த டாக்டர் வந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 கேஸ் வரும் போகும், எல்லாத்துக்கும் நாங்க எமோஷனல் ஆக முடியாதுல. சார் 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 ப்ளீஸ் சார், சரி வர வா, வந்து பார்த்தா உன் தொல்லை ஒழியும். தயவு செஞ்சு சார், இத பாருங்க சார். என்னாச்சு சார்? சார் சாரி, ஷீ இஸ் டெட் சார். தமிழ்ல சொல்லுங்க சார். என்ன சொல்ல சொல்ற, இவ செத்துட்டா, என்னை கொல்லாம இவளை தூக்கிட்டு போ. சீதா, 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 நீ இல்லாமல் வாழ முடியாது சீதா, 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 சீதா. ஏய் அமைதியா இருங்க. ஏய் தூசே, என்ன பிரச்சனை? ஏய் நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? அந்த பொண்ணை எடுத்துட்டு போகலையா? நீ சீக்கிரம் எடுத்துட்டு வெளியில போயா? என்ன செஞ்சிருக்க? ஏண்டா, நல்ல டாக்டர்னு உன்கிட்ட கொண்டு வந்தா வேற ஒரு டாக்டர் கிட்ட கொஞ்சம் குழாவிட்டு என் பொண்டாட்டிய சாக விட்டியடா. உன்னை விட மாட்டேன், நீ உயிரை விடணும்டா. ஏய் ஓடா. ஏண்டா இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டி காப்பாத்த சொல்லி உன் காலில விழுந்து கெஞ்சின, அப்ப இல்லாத உயிர் மேல இருக்கிற பயம் இப்ப உனக்கு வருதா? இனி உனக்கு அந்த பயமும் இருக்காது, நீ இருக்க மாட்டடா, புரியுதா? ஏன்னா நீ இப்ப உயிரோட இருக்க மாட்டடா. இத பாரு, இங்க பாருடா. ஏய் சைக்கோ, ஏய் ஏய், என்னடா இது? நீலாம் ஒரு பொம்பளையா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்தா? அவளை கண்டுக்காம இவ கூட கொஞ்சம் கொலாவிட்டா இருக்க உன்ன. சீதா, 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 பாரு சீதா, எல்லாரையும் கொண்டுட்ட, எல்லாம் உனக்காக தான் சீதா. சீதா, அப்படின்னா அந்த கோவில் கிட்ட இருந்த பைத்தியம் தான் இவங்க எல்லாரையுமே கொன்னதா? இவ்வளவு நேரம் நடந்தது அதானடா, பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல எல்லாருமே அவன் கொன்னுட்டான். அப்படின்னா அந்த பேய்ங்க அந்த பைத்தியக்காரன கொல்ல பாக்குதுங்களா? ஆமா, அந்த பைத்தியக்காரனை மட்டும் நம்ம கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் நம்ம ஈஸியா வெளியே போயிடலாம்.
என்ன சொல்ற ஜி? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பைத்தியக்காரன் எப்படி நம்ம இங்க கூட்டிட்டு வர முடியும்? நம்ம வெளியில போறதுக்கே நமக்கு வழி தெரியல. அப்ப என்ன பண்றது? அப்ப பாபா தெய்வால நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்டா. கரெக்ட்டா? நான் ஹெல்ப் பண்றேன். பாப்பா, அப்பா, பாப்பா, நீ எனக்கு வேணும் பாப்பா. பாப்பா, இங்க இருக்கிற எல்லாருமே பேயா? நானும் பேய்தான். என்ன பத்தி வருத்தப்படாதீங்க. அப்படின்னா நீ வந்து? நீங்க பைத்தியக்காரன்னு சொல்றீங்கல்ல, அவரோட பொண்ணு. எங்க அப்பா எல்லாரும் கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு மந்திரவாதி அங்க வந்து அங்க இருந்த பொணங்க எல்லாத்தையும் பார்த்து அவரோட தீய சக்திகளினால அவங்களோட ஆவியெல்லாம் அடைச்சு வச்சு தன்னோட உயிர் ஜோதிக்கு காவலா வச்சுட்டாரு. மானிடர்கள் உயிர்கள் துடி துடிக்க வாழ்க்கையின் மேல் ஆசை தீராமல் எந்த திசையிலும் போக முடியாத ஆவிகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே என்னோட உயிர் ஜோதிய எடுத்து இந்த ஆவிகளை காவலா வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றிக்க போறேன். நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போது எங்க ரெண்டு பேத்தையும் கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி வந்து அந்த ஆத்மா எல்லாத்தையும் வசியம் பண்ணிட்டான். அவன் மந்திரவாதியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் டாக்டர் ஆவண்டா. ஆமா, அவ யாருன்னு தெரியுமா? அந்த மந்திரவாதி எதுக்கு அப்படி செஞ்சான்? தாயே எனக்கு காட்சி கொடு. ஏன் இந்த ஆவேசம் கட்டோரா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஆவேசப்படாம என்ன யோசிக்க சொல்றியா? நீ சொன்ன மாதிரியே என்னோட உயிர் ஜோதியை பாதுகாக்க ஒரே நேரத்துல உயிர் விட்ட அஞ்சு பேரோட ஆவிகளை நான் கைப்பிடிக்குள்ள வச்சிருக்க. அதோட கன்னிராசியில பிறந்த கன்னிகைய வசியப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க. அதுக்கப்புறமும் ஏன் இந்த தடங்கள்? என்னோட கோரிக்கைய நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த கன்னிகைய வசப்படுத்துற நேரத்துல எந்த சக்தி என்ன தடுத்தது சொல்ல தாயே சொல்லு. நீ அந்த கன்னிகைய வசியப்படுத்திட்டீனா நீ இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆவ. சின்ன குழந்தையா? மானிடர்கள் எல்லாருமே உன்னோட காலடியில் அடிமையா இருப்பாங்க. ஆனா அதை தடுக்கிறதுக்காக பராசக்தி அம்சத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கடா. பாவம் பெண் குழந்தையா? அவளால என்ன என்ன செஞ்சிட முடியும்? அடியோட மண்ணோட மண்ணா கெடுவா, மண்ணோட மண்ணா கெடுவா. மூலா நட்சத்திரத்துல பிறந்த அம்மனோட அருள பிறந்ததும் பெற்ற அபூர்வ ஜென்மம்டா அந்த பெண் குழந்தை. அந்த பராசக்தியோட உயிர்டா அவ. என்ன தாயே என்ன பயமுறுத்தி பாக்குறியா? உயிர் ஜோதியையே எடுத்து உயிரை தக்க வச்சுக்கிட்ட என்னோட சக்தி படைச்சவளா அந்த குழந்தை? உன்னுடைய ஞானம் தான் உயர்ந்ததுன்னு நினைக்காத கட்டோரா. உயிர் இல்லாமலேயே உன்னுடைய உயிர் ஜோதியை அணைக்கிற சக்தி கொண்டவள்ரா அந்த பெண் குழந்தை. அவளை தாண்டி போறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை.
பாதிப்பே இல்லாம அந்த குழந்தை என்னோட உயிர் ஜோதிய அழிச்சிடுமா? அதையும் பாத்துறேன். அவனோட உயிர் ஜோதிய அழிக்கிற வழிய நான் காட்டுறேன். அவனோட உயிர் ஜோதி அணைச்சிட்டா அந்த மந்திரவாதியோட உயிர் காத்துல கலந்துரும். அப்படின்னா சரி, நம்ம போய் இந்த ஜோதி அணைச்சிடலாம். ஆனா அது அந்த அளவுக்கு சுலபம் இல்ல. அத அணைக்கணும்னு முயற்சி பண்ணா அது அணைக்கிறவங்களையே எரிச்சு சாம்பலாக்கிடும். ஆவியா என்னால எதுவுமே செய்ய முடியாது, மனிதர்களான உங்களால முடியும். உயிர் ஜோதி அழிக்க வந்த அவதாரமே, வா இந்த கட்டோரா முன்னாடி வா. அவ என்ன வர சொல்லி கூப்பிடுறான். இப்ப நீங்க ரொம்ப ஆபத்துல இருக்கீங்க, நீங்க இங்க இருந்து வெளியில போகணும்னா போய் அந்த ஜோதிய அணைக்க பாருங்க. அது இந்த ஹாஸ்பிடல்ல ரூம் நம்பர் 108ல இருக்கு. நீங்க போய் அந்த ஜோதிய அணைக்க பாருங்க. நீங்க இங்க இருந்து வெளியில போற வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். கடவுள் அருள் பெற்ற அவதாரமே, இந்த கட்டோரா முன்னாடி வா. பாக்க அனில் பிள்ளை மாதிரி இருந்துட்டு நீ என்ன அழிக்க போறியா? ராமனோட பாலம் கட்டுறதுல ஒரு சின்ன அணில் கூட உதவி பண்ணுச்சுடா. அந்த அடிக்கல் தான் ராவணனோட சாவுக்கு காரணமா இருந்துச்சுடா, தெரியாதா உனக்கு? அந்த அவதார புருஷனான ராமனுக்கு அந்த ராவணனை அழிக்கிறதுக்காக வானரப்பட தேவைப்பட்டுச்சு. ஆனா நீயோ ஒரு சின்ன குழந்தை, என்ன பண்ணிடுவ? ஐயப்பனும் சிறு குழந்தை தான்டா. ஆனா புலி மாதிரி சீரலையா, அசுரர்களை அழிக்கலையா? உன்னால என்ன பண்ணிட முடியும்? பூமியில எட்டி உதச்ச ஆகாயத்துக்கு பறந்து போற சின்ன குழந்தைன்னு நினைச்சியா என்ன? கட்டோரா மகா மாந்திரீகன் கடும் தவம் பண்ணினா பிரத்யூஷ் மாதாவன வசப்படுத்தி இருக்க உயிர் ஜோதிய எடுத்து ஆவிகளுக்கு நடுவுல பாதுகாப்பா வச்சிருக்கிற அமரன் மறந்துடாத. பிறப்பு இறப்பு சிருஷ்டி தர்மம்டா, அதை நீ மீற கூடாது. சாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவோ நினைப்பே உனக்கு ஒண்ணுடா. அது நடக்காது. நடக்காதது எதுவும் இந்த உலகத்துல இல்லடா. நல்லது எப்பவுமே கெட்டது ஜெயிக்காது, ஜெயிக்கவும் முடியாது. ஜெயிச்சு காட்டுறேன் என்னோட சக்தி என்னங்கறத நான் இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறேன். மனுஷங்க எல்லாரையும் நான் எறும்பாக்கி என் காலடியில போட்டு நசுக்கிடுவேன். எதுக்கு இப்படி சிரிக்கிற? மனிதர்களை எறும்பாக்கி உன் காலடியில போட்டு நசுக்கிடுவியா? கடவுள் கிட்டயாவது போராட, ஆனா மனிதர்கள் கிட்ட போராடாத. நீயாவது உயிர் ஜோதியை எடுத்து உயிரோட இருக்க. அவங்க எல்லாம் உயிர் இல்லாத மனிதர்களை உருவாக்கி இருக்காங்க, இரும்பு மனிதர்கள், ரோபோட்ஸ். அவங்களோட திறமைக்கு முன்னாடி உன் தந்திரங்கள் சக்திகள்லாம் செல்லாது. அவங்களோட சயின்ஸ்க்கு முன்னாடி உன் ஹிஸ்டரி மிஸ்டரியில கூட தெரியாது. என்னையே மிரட்டுறியா? நான் உன்ன மிரட்டலடா, பொழைச்சுக்கோ போன்றேன். கடவுள் கொடுத்த ஆயுசாச்சு உனக்கு மிச்சம் இருக்கணும்னா நீ மனிதர்கள் கிட்ட வச்சுக்காத. என்ன சொன்ன? இப்பவே இங்கேயே அழிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 108 ரூம் இங்கதான் எங்கேயோ கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க. என்னடா 108 காணோம்,
ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. எல்லா ரூமும் இருக்கான 108 மட்டும் இங்க காணோம் மேடம். அது மட்டும் காணோம். ஆமா நான் வர தேடி கண்டுபிடிச்சா கூடா இதான் இங்க இருக்கு. நம்ம ஒண்ணா சேர்ந்து தென்ன கண்டிப்பா கிடைக்கும். ஓகேடா ஓகேடா. எனக்கு அது என்னடா யோசிக்கிறீங்க? போலாம் போலாம்டா. வாங்க 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 வாங்க. ஓ காளி நீலி சூளி பம் திரி சூளி பம் சங்கரி பம் ஆவாஹயாமி சங்கரி பைரவி திரிசூலி பம் மகாகாளி பைரவி சங்கரி பத்தினி சித்தினி சுகந்தினி யாமினி காமினி யாவாஹயாமி மகாகாளி நீலி சூளி பம் திரிசூலி பம் சங்கரி பம் ஆவாஹயாமி சங்கரி பைரவி திரிசூலி பம் மகாகாளி பைரவி சங்கரி பத்தினி சித்தினி சுகந்தினி பைரவி சுந்தரி பயங்கரி ஆவாஹயாமி ஸ்ரீம் ரீம் ரீம் க்ளீம் ஐம் காளி. நமோ சுக்ர மாதா ஆசி வழங்குங்கள். நீ வந்துட்டியா பெண்ணே? வா வா என்னுடைய கனவு பெண்ணே. வர்ணாவை காணுமா? அவ இங்க தானே இருந்தா சடனா எப்படி காண போனா? தெரியலடா. கண்டிப்பா இந்த மந்திரவாதியோட வேலையா தான் இருக்கும். என்னடா சொல்ற? இப்ப என்னடா பண்றது? இப்ப வர்ணாவை காப்பாத்தணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னடா சொல்ற? அந்த பாப்பா சொன்ன மாதிரி அந்த 108 கண்டுபிடிச்சு அதுல இருக்க அந்த உயிர் ஜோதியை நம்ம அணைக்கணும்டா. வாங்கடா கரெக்டா போலாம். வா நீலி சூளி பைரவி ஓம் க்ரீம் ரீம் காட்டு காளி ஆவாஹயாமி. வா வா பெண்ணே வா. நீ சொன்ன 108 தான். ஆமாடா அந்த பாப்பா சொன்னது இதுதான். அதே தான்டா. டேய் டோர் அடிச்சு உள்ள போயிடலாமா? கரெக்டா உடச்சாதான் வேலைக்காகும். அந்த ஜோதி அணைச்சி ஆகணும்டா. போய் உடையடா வேகமா. இன்னும் வேகமா. அப்ப பாப்பா சொன்ன எனக்கு பாபா துணையா இருப்பாரா? எனக்கு நம்பிக்கை இருக்கு மச்சான்.
நீங்களே போவேன். அங்க பாருங்க, ஐயோ டேய், அது வந்து பாப்பாடா. பாப்பா பாப்பா பாப்பா, நீயா? நான் இல்ல. டேய், பாப்பாவோட அப்பாவும் வர்றாரா? பாப்பா, எங்களுக்காக உங்க அப்பா உயிரியே கொடுத்திருக்காரு. இல்ல, என் மேல உங்களுக்கு இருக்க அன்புதான் இந்த வேலையை செய்ய வச்சது. அனாதா ஆவியா இருந்த எனக்கு எனக்காக ஆடுனீங்க பாடுனீங்க, என்ன சிரிக்க வச்சீங்க. எனக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இப்படி பண்ண. நாங்க கிளம்புறோம். நான் மறுபடியும் உங்க வயித்துல பிறக்கிறேன். ஜாமலே இருக்க முடியுமா? இருந்து விட்டேன் காதலையிலே. வராமலே போக முடியுமா? இறைந்து விட்டேன் காதலையிலே. நிஜந்தா நிஜந்தா இங்கு கண்